மியூசிக் வந்து ரிலீஸ் வந்தோடனே எனக்கு முதல்ல ஒரு கால் வந்தது வந்து சாம் பிரதர் கிட்டோம் பிரதர் நீங்க மியூசிக் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்தது வெரி ஹாப்பி வெரி நைஸ் நீங்க எப்பயோ பண்ணிருந்தோம் பட் இது ரொம்ப லேட்டு உங்களுக்கு வந்து டைம் இல்லைன்னா நீங்க சொல்லுங்க நீங்க டியூன் மட்டும் போட்டு கொடுங்க பேக்கிங் எல்லாமே நான் ஒர்க் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்டா சொன்னாரு ஏன்னா நீங்க ஷூட்டிங் போவீங்க அது இது இருக்கும் ஸோ உங்களோட ஒர்க் எல்லாமே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு நான் ரொம்ப நாளா தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் அதுக்கப்புறம் அவர் பேசினதுக்கு அப்புறம் எனக்கு என்னோட ஒர்க் மேல மியூசிக் மேல ஒரு டெடிக்கேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஏன்னா நான் தான் உங்க பேசணும்ல நான் பண்ணிட்டு எதுக்கு நீயா பண்ண அப்படிங்கிற மாதிரி எந்த சவுண்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்னும் பார்த்து பார்த்து பண்ணும் ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தோட பெரிய பிளஸ் வந்து எல்லாமே பிளஸ் தான் பட் மியூசிக்கோட இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது டைரக்டர் சார் கிட்டே சொல்லியிருந்தேன் டைரக்டர் சார் ஸோ வந்து thank you so much and fight master and dance master and cameraman sir ellarume editor casting designer satya so indha mari ellarume romba romba thanks and indha padam full and full ellarume generally or morning 9 o'clock poittu or evening 6 o'clock andha mari shooting pannaama romba or heart to heart appadina ellarume work pannom ena ஷூட்டிங்கோட ஃபர்ஸ்ட் டேவே வந்து டார்லிங்கோட அம்மா வந்து என்ன பேசினாங்க பேசும்போது அவங்க கையில ஒப்படைச்சிட்டேன்ப்பா பாத்துக்கு போய் என் பையனை அப்படின்னாங்கம்மா நான் என்னையே இருக்கேன் என்னையே யாராச்சும் ஒப்படைக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சரிங்கம்மா சொல்லிட்டு அவங்க அந்த 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 அம்மாவோட அந்த பாசம் வந்து தெரிஞ்சது அவரை வந்து ஒரு பெரிய டைரக்டரா வரணும் அப்படின்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாம அவரோட டெடிக்கேஷன் இந்த படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் வந்து ஸ்க்ரீன் பிளே தான் அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாள் வந்து ஷூட்டிங் பண்ணும் போது கூட ரொம்ப செட்டில்டா தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தோம் அவருக்கே ஒரு டவுட் வந்தது இவன் நடிக்கிறானா இல்ல அப்படின்ட்டு அப்புறம் அவருக்கு இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி சார் இது பேரு தான் நீங்க செட்டில்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு கூட போன் பண்ணி சரி நம்ம படத்துல அந்த செட்டில்டு ஆக்டிங் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்தாரு எது பண்ணாலுமே அந்த ஒரு இடம் கொடுத்தாரு இது இந்த டைலாக் சேஞ்ச் பண்றதுக்கு இல்ல இந்த மாதிரி வேற மாதிரி பண்ணலாமா அங்கேயும் இங்க வரலாமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு நிறைய இடம் கொடுத்தாரு ஜென்ரலா வந்து டைலாக்ல வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்றத போயிட்டு வரமா நானு அப்படின்னு மாத்தி சொன்னாலே சார் நான் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கிற இந்த இடத்துல வந்து இவ்வளவு இந்த படம் நல்லா நடிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து எங்க டைரக்டர் தான் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் 2 இயர்ஸ் ப்ரொடியூசருமே தேங்க்யூ என்ன ஆக்சுவலி ஏமாத்திட்டாங்க ஃபாரின்க்கு சாங் யூஸ் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டு கடைசியா தான் அந்த சாங் எடுப்போம் கடைசியா தான் எடுப்போம் கடைசியா எடுப்போம் சொல்லிட்டு உடம்புள்ள எடுத்து முடிச்சுட்டு போல ப்ரொடியூசர் கிளம்பி போயிட்டாரு இதுக்கப்புறம் போக முடியாதுன்றாங்க அட்லீஸ்ட் இந்த படம் சக்சஸ் மீட்டிங் இல்ல ப்ரொமோஷன் தான் கூப்பிடுங்க சார் இயர்ஸ் வரும் ரொம்ப நாள் ஆச்சு போய் அண்ட் இது இதோட இந்த படத்தோட வெற்றி வந்து முழுக்க முழுக்க வெற்றி இதுதான் டார்லிங் இதுதான் ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே ரொம்ப நாளா ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நடுவில் சிவசிவான் வீரபாண்டியபுரம்னு ஒரு படம் பண்ணோம் ஃபுல் தாடி வச்சிருக்கும் போது வருவாரு டாரிங் நெக்ஸ்ட் மந்த் 14th வந்து நம்ம படம் ஷூட்டிங்ல அவர் எனக்கு இவ்வளவு தாடி இருக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குலாம் அந்த தாடி இருக்கும் அப்புறம் பட்டாம்பூச்சின்னு ஒரு படம் ஷார்ட் டார்கெட் பண்ணோம் டாரிங் அடுத்த மாசம் 12th இன்னைக்கு நம்ம ஷூட்டிங் அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி பல கெட்டப்புக்கு நடுவில் இந்த படத்தை வந்து பண்ணோம் பட் படம் பார்க்கும்போது அது தெரியவே தெரியாது ஸோ அந்த அளவுக்கு ஒரு எவ்ரிடே ஷூட்டிங் போனால் ரொம்ப டெடிக்கேஷன் உச்சகட்டம் அது இதுக்கு மேலே வந்து வெடிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது நிறைய விஷயங்கள் அவருக்கே தெரியாம அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன் தெரியும் அந்த சின்சியாரிட்டி எப்படி இருக்கணும் அப்புறம் அந்த மைண்ட் மாறாம அந்த படத்தோட ஃப்ளோல திடீர்னு ஒரு ஆக்ஷன் போன ஹிட் ஆகும் திடீர்னு ஒரு காமெடி போன ஹிட் ஆகும் ஸோ அதை பார்த்து மைண்டா மாறாம இந்த கதைக்கு என்ன வேணுமோ அது அதுலேயே டிராவல் பண்றதுன்றது ஒரு பெரிய விஷயம் ஸோ அது அவ்வளோ அழகாக அதில் அவரே டிராவல் பண்ணி ஆமா எங்கேயும் டிராவல் பண்ண வச்சு ஒரு பாசிட்டிவிட்டியா இந்த படத்தை முடிச்சிருக்காரு ஸோ ஆகஸ்ட் 4th அன்னைக்கு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு Thank you. Thank you so much. இதுக்கப்புறம் சக்சஸ் மீட்டிங் இருந்தா அவங்க பேசலாம்